ரெண்டு பேர் இங்க இருக்கலாம், ஒண்ணு ரொம்ப நல்லா படிச்சவங்க இருக்கலாம், இல்லைன்னா எதுவுமே தெரியாதவங்க இருக்கலாம். இந்த மிடில் இருக்கிறீங்க பாருங்க, அவங்களாம் தயவு செஞ்சு போயிடுங்க. சரியா, நிறைய குடம் தழும்பாது மக, காலி குடமும் தழும்பாது இல்லையா. எதையுமே பாசிட்டிவா எடுத்துக்கணும் சார் அப்படின்னு இப்படிதான் ஒருத்திட்டு சொன்னேன். முக்கால் கூட தண்ணி இருக்கு பாரு, படிக்கல படிக்கலங்கிறத பத்தி யோசிக்காத, எவ்வளவு படிச்சிருக்கான்னு நினைச்சு திருப்தியோட இதை வச்சு நம்ம ஜெயிக்க முடியுமான்னு பாரு அப்படின்னு சொன்னேன். அப்ப சொன்னா, சார் நீங்க சொல்றது கரெக்ட் தான், முக்கால் குடம் தண்ணி இருந்தால் கால் குடம் இல்லைன்னு நினைக்காத, முக்கால் குடம் இருக்குன்னு சந்தோஷப்படும் நீங்க சொல்றீங்க. அது ரிவிஷன் பண்ணலாம், இது ரிவிஷன் பண்ணலாம், அதை பண்ணலாம், இதை பண்ணலாம், அதை படிக்கல, இதை படிக்கல, அது இல்லை இது இல்லைன்னு நினைக்காத, இருக்கிறத நினைச்சு நீங்க சந்தோஷப்படுன்னு சொன்னீங்க. சரி ஓகே, நான் ஏத்துக்கிறேன். ஒண்ணுமே இல்லைன்னா நான் என்ன சார் பண்ணேன், எதுவுமே எனக்கு தெரியலன்னா நான் என்ன சார் பண்ணேன், அதை எப்படி சார் நான் பாசிட்டிவா எடுத்துக்கிறது. அவரை ஒருத்தர் கேட்கறான், நீ எதையுமே பாசிட்டிவா பாக்கணும், முக்கால் குடம் தண்ணி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நீ வந்து முக்கால் குடம் இருக்குன்னு பாசிட்டிவா பாக்கணும், ஒண்ணுமே இல்ல குடத்துல என்ன சார் பண்ணா, அப்பவும் வெறுமையால் நிறைந்திருக்கிறது அப்படின்னு பாசிட்டிவா தான் எடுத்துக்கணும். சோ இது எல்லாமே ஒரு அனுபவம், வாழ்க்கையில நிச்சயமா ஒண்ணு வந்து என்ன செய்யறோம், வெற்றி கொள்கிறோம் இல்ல கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு எல்லாமே நமக்கு அனுபவம் தான். இந்த அதாவது இந்த ப்ராசஸ்ல இருந்து நம்ம பயணத்தை தொடங்க போறோம், அடி எடுத்து வைக்க போறோம் அர்த்தம். இன்னைக்கு கூட ஒரு கிரவுண்ட்ல போன கடலூருக்கு பெரியவங்க எல்லாம் வந்து பிசிக்கல் பண்ணிட்டு இருந்தாங்க, அதை பார்த்த உடனே 94 வயசுல ஒரு தாத்தா வந்து ஓடுறதுக்கு வந்து ரன்னிங்ல நின்றுட்டு இருந்தாரு. நம்ம அதில் பார்ட்டிசிபேட் பண்ணாட்டாலும் இன்னைக்கு நம்ம மனநிலை எனக்கு என்னவா இருந்தது அப்படின்னு சொன்னால், நாமளும் இதே போல் நம்ம லைஃப் நாளைக்கு எப்படி இருக்க போகுதுன்னு தெரியாத போது நாமளும் ஒரு 30-40 வயசுக்கு மேலே நிச்சயமாக ஃபிசிக்கல் பண்ணணும், ஊர் ஊராக போய் அத்லெட்டிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஒரு தொடக்கமாக அமையுது. இன்னைக்கு நம்ம ஜீரோவாக இருந்தாலும் நாளைக்கு தேர்வு உங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய, அதாவது எவ்வளோ பெரிய பயணமாக இருந்தாலும் வந்து ஒரு அடியில் இருந்து தானே அதை ஆரம்பிச்சிருந்துருக்கணும். அதனால நாளைக்கு எழுதுகிற தேர்வுங்கிறது உங்கள் வாழ்க்கையில் ஒரு தொடக்கமாகவோ இல்லை ஒரு முடிவாகவோ இல்லையோ ஏதோ ஒரு வகையில் உங்கள் வாழ்க்கை பயணத்தில் சிறப்பாக அமையும், அதில் மாற்றமே எதுவுமே இல்லை. கற்றுக்கொள்கிறோம் அனுபவம்னு தெரிஞ்சுக்கிற யாருக்குமே என்றைக்குமே லைஃப்பில் தோல்வியே இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணமாக இருக்கிறது. அப்படியே ப்ரிப்பேர் பண்ணுங்கள் எல்லாம்.